वेलकम टू अवर चैनल मदर्स पैशन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொங்கலுக்கு இனிமையான ஒரு திணை அரிசி பாயாசம். அதாவது திணை தேனும் திணை மாவும்னு நம்ம இலக்கிய தமிழில் படிச்சிருக்கோம். அதனால் அந்த திணை மாவும் திணை அரிசிலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவசரமான உலகத்தில் எதையுமே வேக வச்சு எடுத்து செய்கிறதுக்கு நேரம் அதிகமாகுங்கிறதுனால நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து அதை லேசாக சேவப்பாகிறது வரை வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதே குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப் திணை அரிசியை போட்டு நல்லா வாசம் வர்றது வரை வறுத்தெடுக்கணும். வாசம் வந்தால் தான் அந்த அரிசியில் உள்ள டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஒன்று வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தாச்சு. இப்போ அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இதை குக்கரில் நம்ம வேக விட போகிறோம். ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் நிறையா இருக்கும். 1 கப்பு தான் நம்ம போட்ட மாதிரி இருக்கும், அது 3 மடங்கு அதிகமாகும். இப்போ எடுத்துருக்கிற அந்த பாசிப்பருப்பை கழுவி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர்றது வரைக்கும் நம்ம வைக்கணும். 3 விசில்லே வெந்துடும் அது நல்லா. பாருங்கள் விசில் வந்துடுச்சு. பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம், இப்போ எப்படி அப்படி குக்கரே நிறைஞ்சு போயிடுச்சு, அவ்வளோவுக்கு அதிகமாயிரும். அதான் நான் முதல்ல சொன்னேன். இப்போது அது நல்லா குழஞ்சி வெந்து போய் அழகாக இருக்குது. அதை அப்படி நம்ம 1 தடவை கிளறி விட்டுட்டு வேக வச்ச தினை அரிசியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம 2ஆம் பால் 3ஆம் பால் எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் ஊற்றி கொதிக்க விட்டுக்கணும். 300 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அதை பாகாட்டு காய்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால் அது சூடாகி கரைஞ்சாலே போதும். அதை கரைய விட்டுருக்கேன். பாருங்கள் கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நல்லா வடிகட்டி அதில் ஏதாவது தூசி துரும்பு இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. அந்த வெள்ளை வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா வரும்போது நம்ம 1 கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறேன். ஏன்னா பாயசத்துக்கு வாசமே ஏலக்காய் பொடி தான், அதனால் அதை சேர்க்க மறக்கக்கூடாது. இப்போ அப்படி கலந்து விட்டுக்கணும். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் தேங்காய் பால், நான் வந்து 1-2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அது தேங்காய் பால் எவ்வளோ நாளுமே நம்ம சேர்க்கலாம், அது அவங்க உண்டே டேஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா இதுக்கு பாலும் ஊற்றலாம், ஆனால் தேங்காய் பாலுங்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். அதை ஊற்றி அப்படியே 1 கொதி வரணும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. 1 கொதி வந்ததுக்கப்புறமா நான் இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம முந்திரி பருப்பு, முந்திரி பழம், தேங்காயை சீவலாட்டு சீவி போட்டு அதையும் வறுத்து சேர்த்துருக்குறேன். வாசமாக இருக்கும் தேங்காய் சேர்க்கும்போது. அதையும் நல்லா வதக்கி விட்டு சேர்த்து நல்லா கொதிக்க லேசாக கிளறி விட்டுக்கணும். இவ்வளோதான் நம்ம தினை அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கலுக்கு பாரம்பரியமான முறையில் நம்ம இந்த பாயசத்தை செய்து எல்லோரும் வீட்டுக்கு கொடுங்க.
வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்.